வணக்கம் அன்பு நண்பர்களே, இது சொல் பொருள் அறிவோம். இந்த பகுதியில் நாம் வெற்றிலை அப்படிங்கிற சொல்ல பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி நமக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்வில் இந்த வெற்றிலையை வந்து நாம் வெத்தலை அப்படின்னு மருவிய சொல்ல பயன்படுத்துகிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரணமாகிறதுக்காக அது கூட பாக்கு சுண்ணாம்புலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு நமக்கு பழக்கம். இன்னும் இப்போல்லாம் புதுசாக வந்து பீடா அப்படின்னு ஒன்று நாம் சாப்பிட்டு பழக்கம். இந்த வெத்தலையிலேயே நிறைய கற்பூரவல்லி வெத்தலை, நம்ம இந்த இளம் வெத்தலை, முத்துன வெத்தலை அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நாம் திருமண நிகழ்ச்சிகள், முக்கியமான சுப நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த வெற்றிலை இல்லாமல் நாம் எதையும் செய்கிறதில்லை. அப்போது இந்த சுப நிகழ்ச்சிகளெல்லாம் விற்கிறதுனால இது வந்து வெற்றி இலை, வெற்றி இலை அப்படின்னு ஆச்சா அப்படின்னா அப்படி இல்லை. இதுக்கு எப்படி இந்த பெயர் கிடச்சிருக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம மிளகு பார்த்துருப்போம், அந்த வகை தாவரத்தோடு சேர்ந்தது தான் இந்த நம்ம பயன்படுத்துகிற வெற்றிலையும். இந்த தாவர வகைகளில் நிறைய இருக்குது. எல்லா வகைகள்லையும் பூ பூக்குது, காய் காக்குது. நமக்கு மிளகெல்லாம் அப்படி தான், பூ அதோடய காயிலேருந்து தான் நமக்கு மிளகெல்லாம் கிடைக்குது. அதே இனத்தில் சேர்ந்த தாவரம் தான் இது. இந்த தாவரத்தில் பூவோ காயோ காய்க்கிறதில்ல, வெறுமனையாக கொடியாக வளருது, வெறும் இலைகளாக தான் இருக்குது. இதில் கருப்பாக நல்ல அடர்னு அடர் பச்சையாக இருக்கிற இலையை வந்து ஆண் இலைன்னு சொல்கிறாங்க, இளம் பச்சையாக இருக்கிற இலையை வந்து பெண் இலைன்னு சொல்கிறாங்க. இந்த தாவரத்தை திருப்பி மறு உருவாக்கம் பண்ணுறதுக்கு இந்த தாவரத்துடைய இந்த செடியுடைய கணுக்களை வெட்டி தான், ஒரு 3 கணு 4 கணு அப்படின்னு அந்த கணுக்களை வெட்டி தான் திருப்பி பதியம் போட்டு நம்ம மண்ணில் நட்டு 1 கணு உள்ளே போகிற மாதிரி நட்டு வளர்க்குறாங்க, அது வளருது. இப்படி வெறும் இலைகள் மட்டும் அதில் கிளைத்து வளர்ந்து அதை நம்ம பயன்படுத்துகிறனால இது வெற்றிலை அப்படி தான் வெற்றிலையாக நமக்கு கிடைச்சிருக்கு. வெறும் இலை வெற்றிலை அப்படி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வெற்றிலையும் நம்ம சொல்லல பயன்படுத்தும் போது மருவி மருவி வெத்தலையாக ஆயிடுச்சு. இப்படி தான் நமக்கு வெற்றிலை அப்படிங்கிற சொல் கிடச்சிருக்கு. அதோடய பயன்பாடில் வந்து பார்த்தோம்னா, நம்ம அந்த காம்பு கிள்ளி போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெற்றிலையானது அழுக ஆரம்பிச்சது அப்படின்னா, கெட ஆரம்பிச்சது அப்படின்னா, முதல்ல காம்புலேருந்து தான் கெட ஆரம்பிக்குது. அதனால் கெட்டு போனதாக இருந்தால் நம்ம பெரியவங்க அந்த காம்பை வந்து கிள்ளி போட்டுட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு முறையில் சுண்ணாம்பை வந்து தடவுறப்போ வெத்தலைக்கு பின்னாடி தடவுவாங்க. இந்த கொடியில் பூச்சிகளோ மற்ற ஏதோ ஒரு தாக்கமோ ஏதோ ஒரு அது பட்டதுன்னா அது பின்னாடி இருந்து தான் தாக்குதான். அதனால் அந்த சுண்ணாம்பை வந்து அங்கே தைக்கும்போது அந்த கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றக்காக பின்னாடி சுண்ணாம்பு பயன்படுத்த நம்ம பெரியவங்க பயன்படுத்தினதாகவும் சொல்லுவோம். இப்படி தான் அந்த வெற்றிலை வந்து மருத்துவ குணம் உள்ளதாகவும் சுப நிகழ்ச்சிகளை பயன்படுத்துகிறதாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வர அந்த வெத்தலை வெற்றிலை அப்படிங்கிற பேரை பெற்றிருக்கு. வணக்கம், வாழ்க வளமுடன்.